அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி அன்பர் ராஜா அவர்கள் இணைப்புல இருக்காங்க. சார் வணக்கம். சார், ஜெயலலிதாவோட மரணம் குறித்த விசாரணையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவையில. அதுல வந்து பாத்தீங்கன்னா போயஸ் கார்டன்ல உள்ளவங்க மீது எந்த குற்றமும் வந்து கண்டறியப்படல. ஆனா வந்து அதே சமயத்துல வந்து வி கே சசிகலா, முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து குற்றம் செய்தவர்களாக விசாரிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? ஏற்கனவே விசாரிச்சிருக்காங்கல்ல, ஏற்கனவே விசாரிச்சிருக்கிறாங்க, மறுபடியும் விசாரிக்கிறனாலும் விசாரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இப்ப 4 வருஷம் நம்மளுடைய ஆறுமுகசாமி என்ன விசாரிச்சார், அப்ப அதுக்கு இதுக்கு முன்னாடி ஆறுமுகசாமி விசாரித்தது என்ன, அவர் என்ன அவருடைய ஃபைண்டிங்ஸ் என்ன, என்ன கொடுத்துருக்கிறாரு, அரசனுடைய கருத்து என்ன, இந்த அரசு என்ன விரும்புகிறது, அதான முக்கியம். இப்ப ஒரு விசாரணை கமிஷன் என்றால் விசாரணை கமிஷன் தன்னுடைய பைண்டிங்ஸை அரசுக்கு கொடுக்க வேண்டும். அரசு நடவடிக்கை எடுக்கலாம், நடவடிக்கை எடுக்காமலும் விடலாம். அது அரசு என்ன சொல்லி இருக்கிறது, ஆக்ஷன் டேக்கன் என்ன இருக்கிறது அதுல, அந்த அறிக்கையில அரசனுடைய குறிப்பு என்ன, அது ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா? அரசு என்ன நினைக்கிறது என்பது ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா? இதை விசாரிக்க போகிறோம் என்று ஏதாவது சொல்ல வேண்டுமா இல்லையா, அது ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா என்று எனக்கு புரியவில்லை. எத்தனை முறை வேண்டுமானாலும் விசாரிக்கலாம், இது விசாரிக்கலாம், விசாரிக்க வேண்டும் என்று ஆறுமுகசாமி சொல்லியிருப்பதை நான் வரவேற்கிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் விசாரிக்கலாம், விசாரித்து உண்மை நிலையை கண்டறிந்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். சார், இந்த அறிக்கைகள் குறித்த ஒரு முழுமையான விரிவான அறிக்கை வந்து அதிமுக வெளியிடும் அப்படின்றது வைகை செல்வன் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தரப்பு கருத்து என்ன சார்? இல்ல, அதே தான், அதிமுக தரப்புல அறிக்கை வெளியிடுவாங்க. இந்த அறிக்கை சமர்ப்பிப்பு கேட்டதை வச்சுட்டு அதிமுகவின் தரப்பில் இருந்து எங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுவாங்க. அது சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன சொல்லுவார்கள் அதை பத்தி, அதிமுகவின் தரப்பில் ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க இது சம்பந்தமா. அதுதான் எங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார். வணக்கம் வணக்கம்.